எல்லா முதலாளிகளுக்கும் வணக்கம். ரொம்ப கனமாக இருக்கு மனசு. அதாவது ஒரு போட்டி போடும்போதோ இந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கும்போது இருந்த வேகத்தோட என்னை கேட்குறாங்க, ஏன் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்கன்னு. பொறுப்பு வந்தால் பேச தெரியாது, வேலை அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு வினாடி அவ்வளோ தீவிரமாக ரோஷமாக உணர்ச்சியோடு இருந்த விஷாலோட கண்ணீருக்கு காரணம், கத்தி கத்தி சொல்ல வேண்டியதாக இருந்தது விஷாலுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், நல்லது செய்ய வந்திருக்கேன், நல்லது செய்ய வந்திருக்கேன். கடந்த இந்த ஒரு 1.5 மாசமாக அந்த இளைஞரை நான் பார்க்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு நிற்கும் போதும் அந்த இயல்பினோட செயல்களை நான் பார்த்திருக்கிறேன். வெற்றி பெற்ற பிறகு கடந்த 3-4 நாட்களாக நான் வந்து 10-12 மணி நேரம் சங்கத்தில் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். யூஸ்வலி ஒரு நாற்காலிக்கு ஒரு பதவிக்கு வர்றவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும், அவங்களுடைய ஊழல்களையோ தவறுகளையோ சொல்லி ஒரு மாற்றத்துக்காக நம்ம போய் இங்கே உட்கார்ந்துருந்தான்னு நினச்சி வந்த ஒரு அணியை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் விஷாலாக இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், ஞானவேல் ராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒரு கௌதம் மேனனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு இசி மெம்பர்ஸாக இருக்கட்டும், பல்லாண்டு காலம் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அதற்கான தீர்வுகளை மனநிண்டு அது நடக்கலைங்கிற காரணத்துக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு செயலும் நடந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பாலு சார் எனக்கு சொன்னார், 1 வருஷம் நீங்கள் 1.5 மாசத்துக்குள்ளேயே வேலையை முடிச்சுடுவீங்க போல இருக்கேன். அந்த வேகத்தில் போயிட்டுருக்கோம். எஸ்எஸ்சி சாருக்கும் கேஆர் சாருக்கும் நன்றி. எஸ்எஸ்சி சார் கேட்டார், எங்களையும் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோன்னு. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்க வச்ச இந்த 27 பேரால் எந்த மாற்றத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது. இன்றைக்கி நம்ம குழு கடந்த 5 நாட்களாக உட்கார்ந்து பல கோர் கமிட்டிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குள்ள நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, இந்த போட்டியில் இல்லாத இந்த அணியில் இல்லாதவங்க இங்கே இருக்கீங்க. எல்லாரையும் உள்ள வரும் கிட்டத்தட்ட ஒரு 200 தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு கமிட்டிலும் எங்களோட இருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் அடுத்த இடத்துக்கு போகணும். அதுக்கான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வரும். இப்படி அழகப்பன் சார் கூப்பிட்ட மாதிரி அதாவது நமக்கு வந்து யார் எதிர்த்தாங்க அதுங்கிறதுல முக்கியம், உங்களுடைய அனுபவம் முக்கியம், உங்களுடைய விஷன் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்ப்போம். அதாவது ஒரு குடும்பம் பண்ணால் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்கிற சின்ன வட்டம் போட்டுக்காம நம்ம எல்லாரும் ஒரு குடும்பங்கிற ஒரு சின்ன பெரிய வட்டத்தை போடுற ஒரு மனநிலை இங்கே இருக்குது. எல்லோரும் ஒன்றா இருப்போம், எல்லோரும் ஒன்றா வேலை செய்வோம். தேங்க்யூ.